சாயலா மை டியர் வியூவர்ஸ், நம்ம சூரிய சினிமா டிகோ சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஒரு பெரிய வணக்கம். ஸோ ரைட், இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் செஷன் தான். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோவா, பெரிய வீடியோனா ஒரு 4-5 நிமிஷம் அந்த மாதிரி போகலாம். ஸோ ரைட்டு, இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுறது தனுஷ் சாரோட அப்டேட்ஸ் தான். ஸோ ரைட், கில்ல கேப்டன் மில்லர் அந்த படத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த படத்தோட ஒரு புதுப்படம் இந்தியில் வருது, அந்த படத்தோட அப்டேட்டையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ரைட், என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேப்டன் மில்லரை பற்றி, அது வந்து ஒரு பாட்டாக மட்டும் வரப்போகிறது இல்லை, 3 பாட்டா இல்லைன்னா 2 பாட்டாக வரப்போகுது அந்த படம். பாகம் வந்து எப்படி நம்ம விடுதலையெல்லாம் வந்ததோ, ஸோ அந்தமாரி வரலாம், 3 பாட்டா இல்லைன்னா 2 பாட்டாக வரலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வர ஜூலையில் டீசர் வருது, அது முன்னாடி நம்ம சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம கில்ல கேப்டன் மில்லர் அப்டேட். ஸோ அடுத்து நம்ம இந்தியில் நடிக்கிறான்னு சொன்னோம்ல, அது பேர் ஏதோ தஸ்கு புஸ்குன்னு வந்ததுங்க. ஆமாம், அது வந்து நம்ம ஆனந்த் எல் ராய் அவங்க டைரக்ஷன் பண்ணுறாங்க, ஏஆர் ரகுமான் மியூசிக்கலில். ஸோ அந்த படத்தோட ஷூட் வந்து 2024 சம்மரில் ஆரம்பிக்குது, ஷூட்டே அப்போ தான் ஆரம்பிக்குது. இப்போதைக்கு சும்மா கிளிப்ஸ் மாரி போட்டு ஒரு தனியாக ப்ரோமோ மாரி போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு அந்த படத்தையும் பார்க்கும். அந்த படத்தோட கதை வந்து ஒரு லவ் ஸ்டோரி அண்ட் ஒரு ஃபோர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் பேக்ட்ராப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் சொல்லுறது. அடுத்து கங்குவா, அந்த படத்தோட அப்டேட்டு தான் பார்க்க போறோம். ஸோ கங்குவா படத்தோட அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, டியூஸ்டே மண்டேவே ஷூட்டிங் நடக்க வேண்டியது நம்ம யூபி ஃபிலிம் சிட்டியில். ஸோ அது மலையால டியூஸ்டேக்கு வந்து மாறி ஷூட் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு கேரளா ஆர்ட்ஸ்லாம் போட்டு சும்மா பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு, எல்லாருமே மேல் ஃபீமேல் எல்லாருமே நடிச்சிட்ருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அக்டோபர் எண்ட் அப்படி இல்லைன்னா நவம்பரில் அக்டோபர்லேயே முடிஞ்சிருந்து இருக்கும். ஸோ இது நவம்பர் வரைக்கும் இப்போ தள்ளி போகுது. இந்த படத்தோட ரிலீஸ் வந்து எக்ஸ்பெக்டட் வந்து சம்மர் 2024 ரிலீஸ் ஆயிரும். ஸோ நவம்பர்ல ஷூட் மொத்தமாக முடியுது. அது மட்டும் இல்லாமல் சிவா சார் படத்தை செதுக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நம்மளுக்கு அப்டேட் கிடைச்சிருக்கு. அவர் சாதாரணமாகவே செதுக்குவார், என்ன கதை தான் இருக்காது, அது எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஃபேமிலி ஸ்டோரியிலே அமைஞ்சிரும். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கும். ஸோ இந்த ஷெட்யூல் கம்மியாக தான் இருக்கும், ஒரு 1 வீக்ல முடிஞ்சிடும். இது முடிஞ்சு அடுத்து 20 டேஸ்க்கு கொடைக்கானலில் திருப்பி பேக்கப் ஆகி கொடைக்கானலில் திருப்பி விசிட் பண்ணுறாங்க கங்குவா கேஸ்ட் அண்ட் ப்ரூ. ஸோ படத்தோட ஷூட் முடிஞ்சோடனே எல்லாம் வந்துடும். ஜூலையில் ஆல்ரெடி நம்ம ப்ரோமோ வித் சூர்யா சார் லுக்கோட ரிலீஸ் டேட்டோட வரும்ன்றிருக்கோம், கண்டிப்பாக விரைவில் வந்துடும். ஸோ ரைட், அடுத்து நம்ம மூவ் ஆகி அடுத்த அப்டேட்டுக்கு போயிடும். எஸ், நம்ம கமல்ஹாசன் சாரோட அச்சினோல் சார் ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆயிரும்னு நான் சொன்னோம் ஆகஸ்டில், அது வந்து இப்போ தள்ளி கொஞ்சம் போயிருக்கு. ஏன்னா வினோத் சார் கொஞ்சம் கதையில் கொஞ்சம் மாற்றம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது, சின்ன சின்ன சீனுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் சாரே சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து செப்டம்பர் எண்ட் அப்படி இல்லைன்னா அக்டோபர் 1st வீக்ல ஸ்டார்ட் ஆக அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதனால தான், ஆனால் இந்த ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அடுத்து இந்தியன் 2 ஷூட்டிங் வந்து இந்த மந்த் எண்டில் முடிஞ்சிடும், அப்படி இல்லைன்னா ஜூலை 1st வீக்ல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த படத்தோட ஒர்க் நிறையா இருக்குது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு நிறைய வதந்திகள் வந்துட்டுருக்கு, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை, அது வதந்தி தான். ஸோ இந்த படம் மேக்ஸிமம் 2024 சம்மர் ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா அதை தாண்டி தான் போகும். ஏன்னா நிறையா விஎஃப்எக்ஸ் அந்த ஒர்க்ஸ் எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் நிறையா இருக்குது இந்த படத்தில். ஸோ அடுத்து இந்த படம் வந்து இந்த படத்தோட நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் இதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரெண்டாக 1.24 crore கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு இந்தியன் 2 உள்ள அப்டேட். அடுத்தது, நீங்கள் எத்தனை வாட்டி நாமம் போட்டு கேட்டாலும் சரி, என்ன போட்டு கேட்டாலும் சரி, படம் டைட்டில் வச்சதும் சரி, படத்துக்கு எந்த முயற்சியும் எடுத்தமே தெரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆக்சுவலாக அஜித் சார் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி, நான் வேற எந்த படத்தையும் சொல்ல, விடாமுயற்சி படத்து தான் சொல்கிறேன். அஜித் சார் 1 மாதம் முன்னாடியே ரெடி. ஸோ சிலவில் ஃபினான்ஷியல் இஷ்யூவால்
ரைடு வச்சிருக்கனால லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸால் அதனால இப்போ எல்லாம் பிளாக்ல இருக்கு. நீங்கள் கேட்கலாம் லால் சலாம் போயிட்டு இருக்கு, சந்திரமுகி டூ ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க, இதை முடிச்சிட்டாங்க, அது போயிட்டுருக்கு. ஆனால் அந்த படத்துக்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க ஆல்ரெடி. இதை இப்போ தான் இப்போ எடுக்கிறதுக்கு புனேல செட் ஒர்க் போட்டாங்க. பச்சாம்பார் ஆப்பு அதுதான் நடந்திருக்கு, பச்சாம்பார் ஆப்பு மூமெண்ட் இது. ஸோ அதான் நடந்திருக்கு. கூடிய வீடியோ இல்லை, இன்னும் 20 டேஸ் டேஸில் தான் இருக்குது, இன்னும் 20 டேஸ் அப்படி இல்லைன்னா 25 டேஸ் அதுக்குள்ளே ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். மேபி ஆரம்பிக்க இப்போ எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். நான் தோராயமாக சொல்கிறேன், ஒரு மாதம் அந்த கணக்கெலாம் இல்லை, 20 டேஸ் அப்படி இல்லைனா 15 டேஸ் எப்போ வேணால் நடக்கலாம். 25 டேஸ்க்குள்ளே ஷூட்டிங் கிளம்புறாங்க. அஜித் சார் சென்னை வந்துட்டார், ஷூட்டிங் மேபி நடக்க ஹை சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம மிஸ்டர் எக்ஸ் அந்த படத்தில் ஆர்யா அதுக்கப்புறம் கௌதம் கார்த்திக் அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ஒரு ஆன்போர்ட் லிஸ்ட்டில் கேஸ்டில் வந்து நம்ம மஞ்சு வாரியர் மேமும் இன்க்ளூட் ஆகியிருக்காங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம நிபு ஹனினன் தாமஸ் அவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸ் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங்கும் இன்னும் நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நேத்தியோட பூஜையை போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் அனகா தான் நம்ம ஆர்யா சாருக்கு பேரப்பா நடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்ததுன்றே நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வேணுமா நம்ம கருத்து பட்டியில் போட்டு விடுங்க. ஸோ அன்டில் டாடா பை பை, சி யூ ஃப்ரம் பட்டாசு பாலா. டேய் சவு தம்பி பச்சை சட்டை அண்ணனுக்கு பார்த்து ஷேர் பண்ணி விடுறா, எதா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுறா, யார் பார்த்தாலும் சரி. சரிங்களா பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செருப்பால் அடிங்க, விளக்கமா தலை அடிங்க, இதை ஷேரே பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. எங்கேயா போங்கடா, ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க, பாவம்டா நீங்களாம், நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களாடா, யார்டா நீங்களாம்?